ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல்ஸ் வந்து கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்க போகுது எல்லோருமே வந்து ஷாப்பிங்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நாங்களுமே வந்து தீபாவளிக்கான ஷாப்பிங்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தீபாவளிக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு என்னெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டேன் வீட்டில் இருக்க யார் யாருக்கு என்னென்ன வாங்கணும் அப்படின்றதெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் நான் கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சிருந்தேன் அமேசானில் அப்போ நம்மளுக்கு டீல் வர டைமில் ப்ரைஸ் ட்ராப் ஆகுன்ட்டு நான் வந்து எதிர்பார்த்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி செவனில் இருந்து கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா நான் செக் பண்ணிகிட்டே இருப்பேன் கார்ட்டில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸ்க்கு ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கு டீல் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படி பார்த்து எனக்கு தேவையான ப்ராடக்ட்ஸில் எப்போ ப்ரைஸ் ட்ராப் ஆகுதோ அந்த டைமில் நான் பார்த்து வாங்கினது தான் இந்த டீல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் டாப் பிராண்ட்ஸ்க்கு மினிமம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ்லேருந்து எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் த்ரீ லேக்ஸ் ப்ளஸ் ஸ்டைல்ஸ்க்கு வந்து டீல்ஸ் வந்து ரெகுலராக வந்து போட்டுகிட்டே இருக்காங்க ஸோ செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து தீபாவளிக்காக சாரீஸ் வந்து ஒரு அஞ்சு சாரீஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் அதில் மூணு தான் இப்போ கைக்கு வந்திருக்கு அந்த மூணு நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்டுறேன் அது இல்லாமல் நிறைய குர்த்தீஸ்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன் அதில் ஒரு ரெண்டு குர்த்திஸ் இன்றைக்கி வந்திருந்தது அதையும் நான் காட்டுறேன் ஃபர்ஸ்ட் வந்து சிரில் சிறில் இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல்ல இருக்க ஒரு சாரி லைட் பிங்க் அண்ட் ப்ளூ காம்போல ப்ளூ கலரில் ப்ளவுஸ் வந்துடும் சாரி ஃபுல்லாக வந்து லைட் பிங்க்கில் ஆரி எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க குட்டி குட்டி டாட்ஸ் மாதிரி அந்த ஜிக்னா அந்த ஒர்க் வந்து பண்ணியிருப்பாங்க இது வந்து எனக்கு வாஷிங் மிஷினெலாம் போட்டால் போயிடுமா அப்படின்றதெல்லாம் தெரியல ஃபாஸ்ட் லுக் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்து நல்லா மைல்டான கலர் கலர் காம்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் அந்த ப்ரைஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன் ஆனால் ப்ரைஸில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது நான் வாங்கினதுக்கப்புறம் கூட என்னையில் வந்து இன்னுமே பிரைஸ் ட்ராப்லாம் ஆனிச்சா அதனால நீங்கள் செக் பண்ணிவிட்டு எப்போ ப்ரைஸ் ட்ராப் ஆகுதோ அப்போ வாங்கிக்கோங்க அதே மாதிரி கலர் காம்பினேஷன் வந்து உங்களுக்கு வேறு கலர்ஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா கீழே அந்த ப்ராடக்ட் கிலேயே அந்த லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கலர்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம் எனக்கு இந்த மைல்டான பிங்க் அண்ட் ப்ளூ காம்போ வந்து பிடிச்சிருந்தது கீழே கஸ்டமர் ரிவ்யூவ்லேயும் வந்து ஒருத்தவங்க இந்த சாரி வந்து வியர் பண்ணி காட்டியிருந்தாங்க அதை பார்த்தப்ப எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணேன் அதனால சரி வாங்கிக்கலான்ட்டு ஆர்டர் போட்டிருந்தேன் ப்ளவுஸ்லேயுமே வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம பார்ட்ரலெலாம் வந்து வைக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ஜிகுன்னெலாம் வேணாம் ப்ளைனாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் சிம்பிளான சாரீஸ் வந்து வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சாரியை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதுவும் வந்து பேபி பிங்க் கலரில் தான் நல்ல லைட் வெயிட்டான ஒரு சாரீ விமன் ஸ்டார் ப்ராண்ட்லேருந்து வந்து எடுத்திருந்தேன் இதில் வந்து இந்த சாரியில் கலர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கான்னு தெரியல நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா எனக்கு பேபி பிங்க் அப்படின்னு டக்குன்னு அந்த பிச்சரை பார்த்ததுமே அந்த ஒரு பொண்ணு வியர் பண்ணியிருக்க மாதிரி பிக்சரில் இருக்கணும் அதை பார்த்து எனக்கு டக்குன்னு அட்ராக்ட் ஆகிட்டு அதனால் நான் அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் போட்டுவிட்டேன் கீழே வந்து என்ன கலர் இருந்ததுன்னு கூட பார்க்கல வேறு கலர் ஆப்ஷன்ஸ் எனக்கு தோணலை அதனால் நான் ஆர்டர் போட்டுவிட்டேன் இந்த சாரி வந்து எழுநூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு சாட்டின் மெட்டீரியலில் வந்து ஹேண்ட் பிரிண்டட் சாரீ இது ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதில் என்னென்னா ப்ளவுஸ் வந்து காண்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி கொடுக்கல அதே சேம் கலர்லேயும் இருந்துட்டு அது மட்டும் நம்ம வேறு ஏதாவது கலர் காண்ட்ராஸ்ட்டில் வந்து போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு இந்த சேரீல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாரல் டிசைனில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த டிசைனில் இருக்கற ஏதாவது ஒரு கலர் காம்போ எடுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி அந்த கலரில் போட்டோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு அது வந்து எனக்கு என்னென்னா நான் இப்போ பாருங்க குர்த்தி அந்த மாதிரி ப்ளூவில் அந்த டிசைன் வருது பாருங்கள் அந்த கலரில் அப்படி வச்சு பார்க்குறப்ப அந்த கலர் செம்மையாக மேட்ச் ஆகுற மாதிரி இருக்குது அதே கலர்ல கூட நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து இதுக்கு எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது சாரியோட இன்னொரு என்னில் ப்ளைனாக காட்டியிருந்தாலும் பேபி பிங்க்கில் இதே சாரி மாதிரியே தான் இருக்கும் வேறு எதுவும் ஃப்ளாரல் டிசைன்லாம் எதுவுமே இல்லை அந்த தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து கான்ட்ரஸ்ட்டாக போட்டுக்கலாம் வேறு என்ன கலர்லாம் இதுக்கு வந்து மேட்ச் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ நான் வந்து அப்படியே குர்த்தி மேலேயே வச்சு காட்டுறதுலாம் இது பாருங்கள் சூப்பராக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கலை இந்த கலர் ப்ளூ கலரில் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது தீபாவளிக்கு வந்து இப்போ நீங்கள் ஷாப்பிங்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா எத்தனை பேர் வந்து ஷாப்பிங் வந்து ஆல்ரெடி நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகுதோ இல்லையோ ஆனால் விலைவாய் ஏறிக்கிட்டே போகுதுன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி பட்ஜெட் வந்து நம்ம கணக்கு பண்ணுறத விடவே தாண்டி தான் போய்கிட்டிருக்கு இந்த வருஷம் வந்து உங்கள் வீட்டில் தீபாவளிக்கு நீங்கள் எவ்வளோ பட்ஜெட் வந்து பிளான் இருக்கீங்க முன்னாடிலேருந்து சேவிங்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்களா சேர்த்து வச்சிருந்தீங்களா என்ன பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்றதையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேருக்கு ஃபேமிலிக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்கள் இதுதான் சேனையில் இருக்கக்கூடிய ப்ளவுஸ் பீட்டு ஃபங்க்ஷனுக்கு வாங்குற சாரீஸ்லாம் நாங்கள் இந்த மாதிரி ப்ளெயினாக வாங்க மாட்டோம் பட்டு சாரீஸ் மாதிரி கொஞ்சம் கிராண்டாக வாங்குவோம் அப்படின்னீங்கன்னா இந்த சாரியை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது வந்து நம்ம மிமோசா பிராண்ட்லேருந்து நான் வந்து வாங்கியிருக்கேன் எவ்ரி மந்த் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிமோசா பிராண்ட்லேருந்து ஒரு சாரியாவது கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு தேடி தேடி பார்த்து தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கு யாருக்காவது வந்து வெட்டிங்க்கு வந்து நம்ம கிஃப்டிங்க்கெலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மாதிரி சாரீஸ் வந்து ட்ரை பண்ணலாம் நான் வந்து இப்போ எவ்ரி இயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டு சாரி டைப்பில் வந்து தீபாவளி அப்புறம் பொங்கலுக்கு வந்து மாமியாருக்கு வந்து ஒரு சாரி எடுத்து கொடுப்பேன் ஸோ அவங்களுக்காக தான் இந்த சாரி வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் இந்த கலர் காம்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஏற்கனவே இதே கலர் காம்போவில் இவங்கக்கிட்டேருந்து எடுத்தேன்னா நான் டிசைன் மட்டும் வேறு இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் பிக்சரில் பார்த்தத விடவே நேரில் வரப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ராம்பர் ப்ளூவா அந்த மாதிரி ஒரு கலர் அது கூட பிங்க் காம்போ பார்ட்ரு அண்ட் ப்ளவுஸ் வந்து பிங்க்கில் கொடுத்துருக்காங்க முந்தான போர்ஷன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சாரி ஃபுல்லாக வந்து நடுவில் அந்த ப்ளூ வந்துடும் முந்தான போர்ஷனில் மட்டும் பிங்க்கு முந்தானெல்லாம் கொஞ்சம் டார்க்காக பிங்காக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பார்டரில் வந்து கொஞ்சம் மாதிரி பர்பிள் கலந்த மாதிரி இருக்குது அந்த கலர் காம்போ ரொம்ப நல்லா இருந்தது ஃபுல் சேரின் நான் உங்களுக்கு அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த சைடுமே எந்த த்ரெட்டுமே எடுத்துக்கிட்டா இல்லை ரொம்ப நீட் ஒர்க்கில் இருக்கு முந்தான போர்ஷனில் பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட் வந்து ஃபுல்லாக போட்டிருப்பாங்க இதுதான் ப்ளவுஸ் பீட்டு ப்ளவுஸில் குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் மாதிரி வச்சு அதுவுமே சரி ஃபுல் சரி வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் சம்திங் எப்பவுமே பிரைஸ் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த மாதிரியே தான் இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த டீல் ஸ்டார்ட் ஆனப்போ வந்து பார்த்திங்கனா எட்நூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு ப்ரைஸ் நல்லாவே ட்ராப் ஆயிருந்தது ஸோ இந்த டீலை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உடனே ஆர்டர் போட்டுட்டேன் இதே சேம் கலக்கு தான் நான் தேடிக்கிட்டும் இருந்தேன் எனக்கு வந்து ரொம்ப நாளாக கிடைக்கவே இல்லை கரெக்டாக இந்த டீல் டைம்னால் வந்து அப்படியே சர்ச் பண்ணிட்டு வரப்போ அந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருச்சு இன்னும் இதில் இருக்க நிறைய சாரீஸ் நான் காட்டில் ஆட் பண்ணியிருந்தேன் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட் அடைமில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட வந்து ட்ராப் ஆகி வந்திருந்தது விமோசர் பிராண்டில் இன்னும் டீல் போய்ட்டு தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் செக் பண்ணி பாருங்கள் லிங்க் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு இதே ப்ராண்டில் வேறு சாரீஸோட கலெக்ஷன்ஸும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கொடுக்குற லிங்க்கை க்ளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்திங்கன்னா அவங்க பிராண்ட் நேம் கொடுத்துருப்பாங்க மேலே ஸ்டார்டிங்லேயே அந்த ப்ராண்ட் நேம் மேலே க்ளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன சாரீஸ் என்னென்ன மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது எல்லாமே அங்கேயும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அதை நீங்கள் செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்ததாக வந்து ரங்கிட்டா பிராண்ட்லேருந்து ஒரு மின்ட்டு க்ரீன் கலர் காட்டன் குர்த்தி இது வந்து ஃபுல் பிரிண்டடு நான் வந்து இது டபுள் லேயர் குர்த்தி அப்படின்றதுனால தான் வந்து பிக் பண்ணேன் நிறையா வந்து ரங்கிட்டா பிராண்ட்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் எனக்கு வந்து அதில் எக்ஸல் சைஸ் தான் கரெக்டாக இருக்கும் எப்பவுமே நீங்கள் எல் சைஸ் வாங்குறவங்களா இருக்கீங்க அப்படின்னா ரங்கிட்டா பிராண்டில் நீங்கள் ஒரு சைஸ் கூட இருக்கிற மாதிரியே பார்த்து வாங்கிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இதை உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாட்டமில் மட்டும்தான் அந்த டபுள் லேயர் அப்படி பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவங்களுக்கு அந்த லேயர் வந்து தனியாக அவங்களுக்கு பிரித்து காட்டியிருக்காங்க பாருங்கள் அட்டாச்சாக இருக்கும் மே நம்ம டபுள் லேயர் குர்த்தினாவே உள்ளே ஒரு டாப் மாதிரி ஸ்லீவோட ஸ்லீவ்லெஸ் டாப் ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேலே போடுவோம் அது மாதிரி இது கிடையாது இது வந்து அட்டாச்சாக பாட்டமில் மட்டும் டபுள் லேயர் வர மாதிரி இருக்கக்கூடிய குர்த்தி த்ரீ ஃபோர் ஸ்லீவோட ரவுண்ட் நெக் குர்த்தி ஜஸ்ட்டு கிட்டே வர ஒரு ஹாஃபில் மட்டும் அந்த டாப்பில் வந்து குட்டி குட்டியாக ஜிமிக்கீஸ் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க த்ரீ ஃபோர் ஸ்லீவ் ரவுண்ட் நெக்கு ப்ளைனாக வந்து ஃபுல் பிரிண்டடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே டபுள் லேயர் சொல்லியிருந்தனால மாதிரி அட்டாச்சாக வந்துடும் ஒரு லேயருக்கு இன்னொரு லேயர் வந்து கீழே தனியாக எடுத்து காட்டுற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து உங்களுக்கு நான் இயர் பண்ணிவிட்டு சுற்றி காட்டியிருக்கேன் பாருங்கள் நான் ஏற்கனவே வந்து கோல்டன் கலர் லெகின் போட்டிருந்தனால அது கூடவே அப்படியே போட்டு காட்டியிருக்கேன் இது கூட வந்து ஒயிட் கலரில் இல்லைனா சில்வர் ஷிம்மர் லெகின் கிரே கலரில் ஷிம்மர் லெகின் இருக்கணும் அது வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த குர்த்தி வந்து அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன் அந்த பிரைஸ்க்கு வந்து சம்ம ஒருத்தி அப்படின்ற மாதிரி தோணுச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் ப்ராண்டில் இருந்து ஒரு குர்த்தி அதே மாதிரி சேம் கலர் காம்போ தான் ஒரு மாதிரி பிங்க் அண்ட் க்ரீன் கலர் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சரி டிசைன்லாம் வரதுனால கொஞ்சம் கிராண்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருந்தேன் இதில் என்னென்னா எனக்கு சைஸ் வந்து எல் இல்லை மேக்ஸ் ப்ராண்ட்லலாம் எள் தான் கரெக்டாக இருக்கும் எல்லே கொஞ்சம் லூஸாக லூஸாக இருக்கும் மாதிரி தான் இருக்கும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா சரி நம்ம உடம்பு கொஞ்சம் போட்டுருக்கோம் அதனால எக்ஸல் போட்டால் கரெக்டாக இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை வாங்கினேன் ஆனால் பார்த்தா தொலான் தொலான் ஆயிடுச்சு ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் எல் சைஸ் அவைலபிளாக இருந்தது அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கேன் இல்லைனா நம்ம இதை வந்து வேற இருக்காது கிஃப்ட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்க்கலாம் இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு வந்து கிடச்சிது இந்த ரெண்டு குர்த்தியில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது இந்த சாரீஸில் வந்து எது ஃபேவரட்டாக இருந்தது அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை டேக்கர் ஃப்ரெண்ட்ஸ்